ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவ் பாஜி ஒரு ஆசமான ஈவினிங் ஸ்நாக் ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன அப்படின்னா பச்சு பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸும் காலிஃப்ளவரும் ஆப்ஷனல் தான் அது உங்களோட இஷ்டம் நான் பாவ் பாஜி மசாலா வந்து நான் அப்படியே கடையில் வாங்கினதாக யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் வச்சிருந்தாலும் ஓகே தான் ஸோ ஒரு கப்பு உருளைக்கிழங்கு ஒரு கப்பு காலிஃப்ளவர் ஒரு ஹாஃப் கப் பீன்ஸ் அண்ட் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு வந்து நான் பச்சு பட்டாணி ஊற வச்சு வச்சிட்டோம் ஒரு எயிட் ஹவர்ஸை அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ முக்கால் அளவு வந்து வெஜிடபிள்ஸ் மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி சால்ட் மட்டும் போட்டு வெஜிடபிள்ஸை நல்லா குக் பண்ணி எடுத்து மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வைக்கணும் நீங்கள் உங்களால் மேஷ் பண்ண முடியல ஸ்மாஷரில் மேஷ் பண்ணாலும் ஓகே கரண்டில் மேஷ் பண்ணாலும் ஓகே பண்ண முடியல அப்படின்னா மிக்சியில் ஒரு தடவை விட்டு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய கடாயில் பட்டர் போட்டு அது மெல்ட் ஆனோன்னே ஒரு ஹாஃப் டேபிள் டீஸ்பூன் வந்து நம்ம ஜீரகம் ஆட் பண்ணுறோம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறோம் ஸோ இதை ஒரு டூ மினிட்ஸுக்கு சோட்டை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூளும் ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம ஜீரகமாகவே ஆட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது ஜீரகம் நிறையா அப்படி சாப்பிடுமோ தெரியுன்றதுனால ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சம் ஜீரக தூளுமா கலந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இதோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இப்போ ஒரு ஒன் மினிட் அந்த மிளகாத்தூளோட ராஸ் ஸ்மெல் போனோன்னே மூணு தக்காளி ஒரு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி ஆட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த தக்காளியில் இருக்க ஜூஸ்க்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி ஒன்றா சேர்ந்து சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ ரொம்ப அழகாக வந்துடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் வெஜிடபிள்ஸ் அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா எல்லாத்தையும் ஒட்டுக்காக வந்து கலந்து விட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒன்றா அந்த உங்களோட மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே பட்டரை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாஜி மசாலா ஆட் பண்ணுறோம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் லெமன் ஜூஸும் சரி நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு பச்சை வெங்காயம் வந்து நல்லா நைஸாக நறுக்குன்னு ஆட் பண்ணுவேன் அது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் நீங்கள் சாப்பிடும் போதே நான் மொத்தமாக ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போயே கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட காஷ்மீரி மீத்தி ஆட் பண்ணுறேன் அதுவும் வந்து ஆப்ஷனல் தான் அப்புறம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கடையில் வேணுங்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக வேணும்னா கலர் பவுடர் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் குக் பண்ண பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுற டைம்லேயே உங்களுக்கு தேவையான கலரிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் கலரிங்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ அதனால் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாவுக்கு வந்து ஒரு தவாவில் வந்து பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிறோம் ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவாக வச்சுக்கோங்க இல்லைனா அந்த பாக்பாஜி மசாலா இப்போ நீங்கள் ஆட் பண்ணோன்னே அது ரொம்ப கருவின மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி அதில் போட்டுட்டு இப்போ வந்து பாபனை வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுது அதில் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன் அவ்வளோதாங்க பண்ணும் ரெடி பாஜியும் ரெடி பாவ் பாஜி அவ்வளோதான் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ